bitch, I'm on a party like Chris. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மினியேச்சர் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ரைட் ரைஸ் அண்ட் காலிஃப்ளவர் சில்லி. இந்த டிஷோட ஃபுல் ரெசிபியும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சாதத்தை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடானே அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்பதான் சாதம் நல்லா உதிரியா வரும். இப்போ சாதம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் பூண்டு போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பீன்ஸ், நெக்ஸ்ட் கொஞ்சம் கேரட், அதுக்கப்புறம் கொஞ்சம் கோஸ். இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ காய்கறி எல்லாம் கொஞ்சம் வெந்தோடனே அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் வேகறதுக்கு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் chilli சாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்ச சாதத்தை அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் காலிஃப்ளவர் சில்லி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ கட் பண்ண காலிஃப்ளவர் பீசஸ் ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் இன்னைக்கு ரெடிமேட் காலிஃப்ளவர் சில்லி மசாலா வச்சிருக்கேன், சோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அது நல்லா கோட் ஆகுற மாதிரி காலிஃப்ளவர் மேல மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் மிக்ஸ் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் பீசஸை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் சில்லி நல்லா வெந்தோடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூடான ஃப்ரைட் ரைஸும் சுவையான காலிஃப்ளவர் சில்லியும் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை பார்க்குற வரைக்கும் அண்டர் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் டீம் மினியேச்சர் ஃபுட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே.